ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர்ல இருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, வாட் இஸ் எ கேட்டலிஸ்ட்? கேட்டலிஸ்ட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் ஆல்டர்ஸ் த ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் விதவுட் இட் செல்ஃப் அண்டர்கோயிங் கெமிக்கல் சேஞ்ச். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டை அது எந்தவித கெமிக்கல் சேஞ்சுக்கும் உள்ளாகாம ஆல்டர் பண்ணுச்சுன்னா, ஆல்டர் இன் த சென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா ஆர் டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா, அதை தான் நம்ம கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கேட்டலிஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, அதாவது ஒரு குட் கேட்டலிஸ்ட் எப்படியெல்லாம் இருக்கணும், அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கேட்டலிஸ்ட். அது என்னன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஒரு ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் இஸ் இனஃப். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒன்லி எ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் இஸ் நீடட். கேட்டலிஸ்ட்னா எப்பவுமே அந்த ரியாக்ஷனில் அதை யூஸ் பண்ணிட்ட பிறகு, ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டலிஸ்ட்டை நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு அதோட மாஸும் இருக்கும், அதோட கெமிக்கல் காம்போசிஷனும் மாறாமல் இருக்கும். கேட்டலிஸ்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் இன் மாஸ் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் இன் அ ரியாக்ஷன். ஆனால் சில ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வரலாம், தேர் மே பி சம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ கேட்டலிஸ்ட் cannot initiate a reaction. Initiate-na enna arthamnu paathina start. Oru catalyst nadakkada oru reaction-a start kandippa pannadu. It cannot start a reaction. Aana adu rate of the reaction-a da maathum sonnom illaya. So and the reaction ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கணும், அட்லீஸ்ட் ஸ்லோவாவது நடந்துகிட்டு இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்க ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை தான் அது மாற்றுமே தவிர, ஒரு நடக்காத ஒரு ரியாக்ஷனை கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணுறத வேலையை கேட்டலிஸ்ட் பண்ணாது. சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற கேட்டலிஸ்ட் வந்து சாலிட் ஃபார்மில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அப்படியே லம்ஸாக பெரிய பெரிய பீசஸாக எடுத்து யூஸ் பண்ணாமல் அதை ஃபைன்லி டிவைடட் ஃபார்மில் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப அந்த கேட்டலிஸ்ட் ஒரு இஃபெக்டிவ் கேட்டலிஸ்டாக இருக்கும். தட் இஸ் ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை ஆல்டர் பண்ணுறதுல அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டலிஸ்ட் ஆர் ஸ்பெசிஃபிக். அப்படின்னா என்ன, அதாவது சில பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ்க்கு சில பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் தான் கேட்டலைஸ் பண்ணும். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் கேட்டலிஸ்டாக இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ எல்லா ரியாக்ஷனுக்கும் அதால் கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அதால் எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அ பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் கேன் கேட்டலைஸ் ஒன்லி அ பர்டிகுலர் ரியாக்ஷன். அதனால கேட்டலிஸ்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனில் ஒரு கேட்டலிஸ்ட் அந்த ஈக்லிபிரியத்தோட பொசிஷனை கண்டிப்பாக ஆல்டர் பண்ணாது. ஓகே, அதே மாதிரி அந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவையும் அது கண்டிப்பாக மாற்றாது. ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனில் ஒரு கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்லிபிரியமை அட்டைன் பண்ணுற டைமை ரெடியூஸ் பண்ணும். சப்போஸ் ஒரு 30 மினிட்ஸில் ஒரு ரியாக்ஷனுக்கு ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ண முடியும்னா, இந்த கேட்டலிஸ்ட் போன பிறகு ஆர் கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ண பிறகு ஈக்லிபிரியம் 30 மினிட்ஸில் விட ஒரு 15 மினிட்ஸ்லேயோ ஒரு 10 மினிட்ஸ்லேயோ ஈக்லிபிரியமை அட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரை ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அ கேட்டலிஸ்ட் இஸ் ஹைலி எஃபெக்டிவ் அட் ஆப்டிமம் டெம்பரேச்சர். இதுதான் 7th பாயிண்ட். நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட், ஒரு கேட்டலிஸ்ட்டை ஒரு ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறப்ப ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ஸோட நேச்சரை சேஞ்ச் பண்ணாது. ஒரு கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், ஒரு ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்குது, அந்த ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைன்னா ரியாக்ஷனோட ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். இதை வேணால் செய்யுமே ஒழிய அதில் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டு எப்படி இருக்கோ அதோட நேச்சரெல்லாம் மாத்திர வேலையெல்லாம் இந்த கேட்டலிஸ்ட் பண்ணாது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் டஸ் நாட் சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக ஆக்சிடைஸ் ஆகுது. இது
கேட்லிஸ்ட் இருந்தால் ஃபாஸ்ட்டாக நடக்குது, கேட்லிஸ்ட் இல்லைன்னா ஸ்லோவாக நடக்குது, அவ்வளோதான். பட் ப்ராடக்டெல்லாம் இந்த கேட்லிஸ்ட் எந்த விதத்துலேயும் ப்ராடக்டோட நேச்சரை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்.